அதாவது தமிழ்நாட்டில் சாராய வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்தை விட இன்னைக்கு கல்வி வியாபாரத்தில் அதிகமாக லாபம் கிடைக்குதுங்கிறது தான் நிகர்சனமான உண்மை. அரசாங்கம் முறையாக தனியார் கல்வி நிலையங்களில் கட்டணத்தை நிர்ணயிக்கணும். அந்த கமிட்டியை நிர்ணயிக்கக்கூடிய கமிட்டி அதை நிர்ணயிச்சா கோர்ட்டுக்கு போகிறாங்க தனியார் பள்ளி. என்னன்னா பிள்ளைய ஆட்டி விட்டு கிள்ளி விடுற ஏற்பாடு அரசாங்கமே செய்யுது. இன்னைக்கு அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய அத்தனை பேருடைய பினாமி பெயரில் தான், அவருடைய உறவினர்கள் பேரில் தான் தனியார் கல்வி நிலையங்கள் நடக்குது. எல்லா கல்வி நிலையங்களும் இன்னைக்கு மிகப்பெரிய அக்கிரமமும் கட்டண கொள்ளையும் நடந்து கொண்டிருக்கிறது. கட்டணங்கிற பெயரில் அப்பாவி மக்களிடம் வகை வகையா பீஸுங்க, புத்தகத்துக்கு பீஸ், டியூஷன் பீஸ், ஸ்கூல் பீஸ், அந்த பீஸ், இந்த பீஸ்ன்னு எல்கேஜிக்கு லட்சக்கணக்கில் வாங்குறான். இந்த சேலத்தில் ஹோலி ஏஞ்சல்ஸ் பள்ளி, குளோனி பள்ளி, சைத்தன்யா பள்ளி, செந்தில் பப்ளிக் ஸ்கூலு, இப்படி நோட்ரி டேம், இப்படி ஏராளமான தனியார் பள்ளிகளில் ஆயிரத்தில் ஆரம்பிச்சு லட்சம் வரைக்கும் கொள்ளடிச்சிட்டு இருக்கிறான். எவ்வளோடா பீஸு ஒரு ஸ்டாண்டர்டுக்கு, எல்கேஜிக்கு எவ்வளோ, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எவ்வளோ, ஃபிஃப்த்துக்கு எவ்வளோன்னு சொல்லி மக்கள் பார்வைக்கு வைக்கணும். வைக்கிறதே கிடையாது. இப்படி கொள்ளையடித்து இந்த நடவடிக்கைக்கு எதிராக இதை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிற மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும். பாடம் நடத்துகிற மாவட்ட ஆட்சியர் முறையாக அரசு விதியை கடைபிடிக்கிறாங்களா? தனியார் கல்வி நிலையம்